உள்நாட்டில் நடைபெறவுள்ள சையத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் புதிய விதியை அறிமுகப்படுத்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செய்துள்ளது. அதன்படி இம்பாக்ட் பிளேயர் எனப்படும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வீரர் என்ற விதி அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த புதிய விதி அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐபிஎல் போட்டியிலும் அமல்படுத்தப்படலாம் என தெரிகிறது. இதன்படி ஆட்டத்தில் பங்கேற்கும் 11 பேரில் ஒருவரை வெளியேற்றிவிட்டு வேறு ஒரு வீரரை இம்பாக்ட் பிளேயராக சேர்த்துக் கொள்ள முடியும். டாஸ் போடும்போது பிளேயிங் 11 பட்டியலோடு குறிப்பிடும் 4 வீரர்களில் யாராவது ஒருவரை அணியில் சேர்த்துக் கொள்ள இந்த புதிய விதி வகை செய்கிறது. இந்த விதியானது அணிகளின் விருப்பத்தின் அடிப்படையிலானதே தவிர கட்டாயமானது அல்ல என்றும், 14வது ஓவர் முடிவடைவதற்கு முன்பாக அந்த அணி புதிய வீரரை களமிறக்க வேண்டும் என்றும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது.